என்னாச்சு கோபால்? ஒன்னும் ஆகல, இன்னமேத்தே ஆக்க போறேன். ஐயையோ, நீங்கள் முதலாளி, நான் தொழிலாளி. போது, ஒரு டிஃபரன்ஸுக்காக முதலாளின்னு ஒதுங்கி இருந்தது. இன்னமேல முதலாளி தொழிலாளி ஒண்ணுதே, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இண்டஸ்ட்ரியை ஸ்டேக் இல்லாம நடத்துவோம். ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. முதலாளி ஒண்ணுமில்ல, நான் என் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தேன். வர வெள்ளிக்கிழமை எனக்கும் வள்ளிக்கும் கல்யாணம். குடும்ப சேதமா பிடிங்க. ஐயோ, நடக்கணும். பவ்யமா பத்திரிக்கை கொடுக்க வந்தாலும் பேசிக்கா பயிட்டுங்கிறத நிரூபிச்சுட்டு போறானே. சரி வா. அநியாயமா முடிந்து விட்டதே. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? சருத்தேன், நீங்கள் வேஸ்ட் கோபால், வேஸ்ட். நான் ஒரு ராசி இல்ல ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா. வணக்கம் ஐயா. கும்பிடுறையா? கும்பிடுறையா? கும்பிடுறது. வாங்க வாங்க, உங்க காலடி வீட்டுல பண்ணும் ஐயா. வாங்க வாங்க. என்ன விசுவாசம், வீதி வரைக்கும் வந்துருச்சு. பின்ன இருக்காதா? எல்லாம் ஐயா தானே. அது இல்லனா இது இல்ல. சும்மா அவரை வாராதையா? எது சொன்னாலும் கூச்சப்பட மாட்டேங்கிறாரு பாருங்க. தானே எம்எல்ஏ ஆக முடியும். உட்காருங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வள்ளிக்கு கல்யாணம். அப்படியா? பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? வாடான்னு ஒரு வார்த்தை சொல்லி வீடு தேடி வந்திருப்பேன். நான் அப்பவே சொல்லல, இங்க வரது வேஸ்ட்னு. வாங்க, வீடு போயிட்டு வாடான்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்பெல்லாம் ஒரு டாக்டர், இப்ப எம்எல்ஏ. வீடு தேடி வந்து கொடுத்தா தானே மரியாதை. கண்டிப்பா எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துடணும். பாருங்க, கூட்டம் இருக்கும், மைக் இருக்காது, பரவாயில்லையா? என்னங்க இது? வாடா, பட்டுமா எம்எல்ஏ? வரோம். ஐயா வணக்கம. வணக்கம். நமஸ்காரம். என்ன சாமி, பார்க்கவே முடியல? கஷ்டம்னு வர்றப்ப நீங்க பாத்துக்கிறேன். வேலைன்னு இருக்கிறப்ப நாலு ஊருக்கு கோயில் குளம்னு போய் தானே பொழப்ப நடத்த வேண்டியது இருக்குது. சரி சரி, வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வள்ளிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க எங்கேயும் சுத்தாம நம்ம வீட்டு வேலைகளை மட்டும் பாக்கணும், சரியா? கண்டிப்பா வந்துடணும். பேஷா வந்துடுறேன். குடும்பத்தோட வந்துடணும். வரட்டுமா? கண்டிப்பா வந்துடுறேன். ஐயா, என்னும் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவா, அந்த விஷயத்துல ஆண்டவ உங்களுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான் கொடுத்திருக்கார். என்ன சாமி, பத்திரிக்கையா பிரிக்கல, அதுக்குள்ள வாசிக்க ஆரம்பிச்சுட்ட? தெரிஞ்சுதான் சொல்றேன். என்னடா இது, சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் முத்துவேலையா போட்டோ வச்சு திதி கொடுக்கறாளேன்னு மனசு உறுத்திண்டே இருந்துச்சு. இப்பதான் உண்மை தெரியறது, மாப்பிள்ள உங்களுக்கு சொந்தம்னு. அண்ணே, பத்திரிக்கை கொடுக்கறத நிறுத்திட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும். வேண்டாம், ஒரு வீடு விடாம எல்லாத்துக்கும் கொடு. மாமாவும் பொண்ணு கொடு, ஆமா நீ சொல்லி கொடு. மாமாவும் பொண்ணு கொடு, ஆமா நீ சொல்லி கொடு. தானே நான் கதிர, நீ போய் வண்டியை தொடக்கிற. அந்த ரங்க தொடக்கணும். இனிமேல நீ டிரைவர் இல்லப்பா, இந்த வீட்டு மாப்பிள. மாப்பிள்ளன்றது புதுசா வந்த உறவு, அதுக்காக பழச மறக்கலாமா? இல்ல மாப்பிள, மறந்தது நீ இல்ல கதிரு, நாங்க தான். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி முத்துவேல் சம்மதியை இடிச்சிட்டோம் ஐயா.
முதலாளி ஏமாந்துட்டேங்க எதிரே. முதலாளி ஐயா நாயகா நாயகா, நான் நினைச்சாலே செஞ்சு முடிக்கணும். இவனுக்கு சமாதி இடிச்சுட்டு வந்து பொய்ய சொல்லியிருக்கானுங்க. நீ பாரு, கேட்ட உடனே சமாதி இடிச்சிருக்கான்னு பார்க்க வந்திருக்க பாரு. நீ வேலைக்காரண்டா, வேலைக்காரண்டா கதிரே, இடிக்கத்தானே வந்த இடி. முதலாளி மண்ணுக்குள்ள போஸ்டர்மேன் யாரும் மறக்கிறது இல்லை முதலாளி. நிறைய பேர் அவங்க நினைவாகவே வாழ்ந்துருக்குறாங்க. இடிக்கவில்லையா நீ? இல்லை முதலாளி. சரி பரவாயில்ல, இடிச்சுடு, இப்படிச்சுடு. அண்ணே இவன் அடிக்க மாட்டானே. நாயை இழுத்துக்கிட்டு போய் அனாத படம் எங்க தூக்கிறீங்கடா? யாருகிட்ட? இவ்வளவு கூட்டத்துல நமக்கு ஒரு ஜோடி கிடைக்க மாட்டேங்குது. சரியா மந்திரம் சொல்றீங்களான்னு பார்த்தேன். மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. மாப்பிள்ள மாப்பிள்ளைய அழிச்சுட்டு வாங்க. கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். மாத்திரமா இப்ப வந்துருவேன். வரட்டும் போ. ஐயா முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சா? மாப்பிள்ளைய கூட்டு வர சொன்னாங்க. போய் கூப்பிடு. மாப்பிள்ளை எங்க? என் பாக்கெட்ல இருக்க. போயா, போய் பாரியா, என்கிட்ட வந்து கேக்கு. என்னடா சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், மாப்பிள்ளை எங்கேயுமே காணோமியா. இங்க ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. ஏய், இது எங்க பொண்ணு கல்யாணம் மட்டும் இல்லடா, எங்க குடும்ப கௌரவம். ஏய் இறா, எங்கேயாவது இருப்பாரு, போய் தேடி பாருங்கடா. போப்பா இருப்பாரு, போ. ஏய் எல்லாம் உட்காருங்கப்பா, உட்காருமா, உட்காருமா, உட்காரு. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி நடக்கும். படுவாய் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. ஐயா சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. உங்க தகுதிக்கு தராதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை மாப்பிள்ளை இருக்கீங்க. அதான் ஏன் அவன் தகுதியை காமிச்சுட்டு போயிட்டான். ஆளாளுக்கு பேசி என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துறாதீங்கடா. நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, நீ ஆசைப்பட்டபடியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். எசக்கியம்மா, உன் சன்னிதானத்து முன்னாடி தான் எங்க பொண்ணுகள் நடத்துறோம். அவ சந்தோஷத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சு, நாங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல நாண்டுகிட்டு செத்துருவோம். ஐயா இப்பவும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. ஐயா நீங்களும் உங்கள் பெண்ணும் சம்மதித்தால் நான் இப்போதே தாலி கட்டுவதற்கு ரெடியாக இருக்கிறேன். ஐயா போடா லூசு, ஒன்னாலதான் எங்க பொண்ணு ஏற்கனவே சாக போச்சு, இப்ப திரும்ப வந்துட்டியா? எங்க பொண்ணு ஆசை நிறைவேறலாம், நாங்க ரெண்டு பேரும் நாட்டுக்கிட்டு சாவமே தவிர உன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்டா. கோவப்படாங்க, உங்க வீட்டு மானம் போயிடக்கூடாதுங்கய்யா. என் பையன் வந்திருக்கான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த லூசு பையனுக்கு போய் கட்டிக்கறேன் பேசிக்கிறாங்க. என்ன செய்ய போறோம் அப்பா? உங்களை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டு போன அந்த கதிரை கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்ப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம். அப்பாடா இவனுங்களே ஒரு முடிவு கொண்டானுங்க. இனிமே தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்தா போதும். பவுலு பெத்த பிள்ளைய ஒரு லூசு பயலுக்கு கட்டி கொடுக்கறாங்களே, ஐயோ. அவசரப்பட்டிருக்கீங்களே மகாலிங்கம், டேய் இறங்குங்கடா.
ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணி இல்ல மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏதாவது சிம்டம் தெரியுதா? என்ன செய்யிருக்கு? ஐயோ, மகாலிங்கம் சார் மாப்பிள்ளை ஆச்சு. வாங்க மாப்பிள்ள, வாங்க. அப்ள எங்க போயிட்டீங்க? உங்களை காணாம நாங்க இல்ல எப்படி துடிச்சு போயிட்டு தெரியுமா? நானும் தான் மாப்பிள்ள, வள்ளியும் தான். வந்து பாருமா. பாக்கறது இருக்கட்டும் சார், முதல்ல மாப்பிள்ளை கொண்டு போய் மணவரையில் உட்காரவீங்க. முகூர்த்தத்து டைம் ஆகுது இல்ல? சரிதான், வாங்க மாப்பிள்ள, வாங்க. என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க? உங்க அண்ணன் தண்டபாணிய கொல்ல சொன்னீங்க, நானும் கொன்னேன். இன்னும் ரெண்டு கொலை பண்ணாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. நானும் ஆசைப்பட்டு போனா அந்த ரெண்டு என்ன விட கேடி போல இருக்கு. என்னையே போட்டாங்க. நல்ல வேலை இவர் என்ன காப்பாத்து. ஏன் பண்ணி இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்ல? மகாலிங்கம் என்னைக்குமே நான் உங்க கட்சி தான். ஐயா, யாரு அவன்? உங்களை போய் கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் ஏய், இருங்கப்பா. ஏன் கத்துறீங்க? இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? எங்களை கொலகாரன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதானே? சொன்ன கொலகாரன் ஆயிருவோமா? ஏப்பா டாக்டர், இந்த அடிபட்டதுல மண்டமூல எதுவும் குழம்பு போயிருலையே? இருக்கலாம். நான் தெளிவாதான் வந்திருக்கேன். மகாலிங்கம் யாரு, ராஜலிங்கம் யாரு, இவங்க என்னென்ன தப்பு செஞ்சாங்கன்னு நான் எடுத்து சொல்ல வந்திருக்கேன். நிறுத்து. இன்னொரு வார்த்தை, என் சித்தப்பாங்களை பத்தி தப்பா பேசின மரியாதை கேட்டுரும். உன்னை பத்தி எதுவுமே தெரியாம எனக்கு புருஷனாக்க பாத்தாங்களே, அதான் என் சித்தப்பாங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்படி ஊரே கூடி இருக்கிற சபையில என் சித்தப்பாங்க தான் கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்றியே, இனிமே நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? வெளியப்பா. வள்ளி, உனக்கு எதுவும் தெரியாது. வள்ளி, சொன்னா கேளு. ஓர போக்க பார்த்தா உள்குத்து அதிகமா இருக்கும் போல இருக்க. அரசியல்வாதியோட மோசமா இருக்கானுங்க. நீங்க இருந்து வெட்டிக்க வேண்டியதான். ஹலோ, என்னம்மா சொல்லுமா? பையனோட அப்பா பேர் என்ன? உன்னதம்மா? பையனோட அப்பா பேர் என்ன? பேர் சொல்ல கூச்சமா இருந்துச்சுன்னா செய்யுமா? முருகனா இருந்தா பழனி மலைன்னு, ஐயப்பனா இருந்தா சபரிமலை. இப்படி ஜாட மாடையா சொல்லு, நானா புரிஞ்சுக்கிட்டு எழுதிக்கிறேன்.